உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றைய அழைத்திடுங்கள். 8702-8701. தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் ஆன்மீக சொற்பொழிவுக்காக போகிற இடங்களில் இந்த பதிகம் சொன்னால் இந்த பலன் கிடைக்கும், அதனால் இந்த பதிகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நான் நிறைய பதிகங்களை மேற்கோள் காட்டி சொல்லுவேன். முக்கியமாக கோளறு பதிகம், இடர்களையும் பதிகம், இதெல்லாம் தினமும் பூஜையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க, பதிகம்னா என்ன, தேவாரம்னா என்ன, சம்பந்தர்னா யாரு, சுந்தரர்னா யாரு, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. சக்தி விகடன் நேயர்களில் கூட நிறைய பேர் அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்முடைய சைவ சமயத்தில் அருளாளர்கள் பாடிய பாடல்களை நூல்களை எல்லாம் தொகுத்து பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு வச்சுருக்கோம். வீட்டில் கண்டிப்பாக பன்னிரு திருமுறைகள் இருக்கணும். நீங்கள் சிவ ஆலயங்களில் பார்க்கலாம், அந்த பன்னிரு திருமுறைகளையும் ஒரு கண்ணாடி பேழையில் வச்சுருப்பாங்க, அதுக்கும் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பன்னிரு திருமுறைகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். அடுத்த முறை நீங்கள் ஏதாவது புத்தக கண்காட்சிக்கு போகும்போது அல்லது வாய்ப்பு கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதில் தேவாரம் அப்படின்றது முதல் ஏழு திருமுறைகளாக நம்ம வச்சுருக்கோம். ஞான சம்பந்த பெருமான், அப்பர், சுந்தரர் இவங்க மூணு பேரும் பாடினது தான் முதல் ஏழு திருமுறைகள். அப்பர் சுவாமிகள் பாடினது தான் தேவாரம், ஞான சம்பந்த பெருமான் பாடினது திருக்கடை காப்பு, சுந்தரர் பாடினது திருப்பாட்டு. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லி குழப்பிக்க வேணாம் அப்படின்னு நாம் அவங்க மூணு பேர் பாடினதையுமே தேவாரம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த தேவார பதிகங்களை அவங்க வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இறைவனுடைய அருளை மற்றவர்களுக்கு பெற்றுத்தருவதற்காக பாடினார்கள். அந்த பதிகங்களை பாடுனா அதே பலன் நமக்கும் கிடைக்கும் என்பது காலம் காலமாக நம்பப்படுகிற ஒரு விஷயம். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகம் பாடி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்தார், அதனால் நாமும் அதை சொன்னால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்றது காலம் காலமாக நம்பப்படுகிற விஷயம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அச்சுத களப்பாளர் என்கிற ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் மங்களாம்பிகை. இருவருக்கும் பல வருடங்களாக குழந்தை இல்லை. உடனே அவர்கள் திருமுறையில் நூல் சார்த்தி பார்க்கலாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா திருமுறையில் நூல் சார்த்தி பார்ப்பாங்க. அது கடவுள் கொடுக்குற உத்தரவு அப்படின்றத அவங்க நம்புனாங்க. இப்போ கூட நாம் சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம், கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்ப்போம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி திருமுறைகளில் நூல் சார்த்தி பார்த்து எந்த பதிகம் வருதோ அது கடவுள் நமக்கு கொடுக்கிற உத்தரவு என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படி அச்சுத களப்பாளரும் அவருடைய மனைவியும் திருமுறையில் நூல் சார்த்தி பார்த்தபோது வந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமான் திருவன்காட்டில் பாடிய பதிகம். பேய் அடையா பிரி வெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவாயினவே வரம்பெறுவார் ஐயுற வேண்டா ஒன்றும் வே என தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்பதுதான் அவர்கள் நூல் சார்த்தி பார்த்தபோது வந்த பதிகம். அந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமான் திருவன்காட்டிலே பாடிய கண் காட்டும் நுதலானும் என்று தொடங்குகிற பதிகத்தில் இரண்டாவது பாடல். பதிகம் அப்படின்னா பத்து பாடல்களின் தொகுப்புக்கு பதிகம் என்று பெயர். அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் பத்து பத்து பாடல்களாக பாடியிருப்பார்கள். ஞானசம்பந்தர் மட்டும் பதினோராவதாக ஒரு பாடல். அந்த பத்து பாடல்களையும் பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று பாடியிருக்கிறார். இதுதான் பதிகம். அவர்களுக்கு வந்த பதிகம் திருவன்காட்டிலே போய் அந்த நீரிலே நீராடி விட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கினால் குழந்தை பிறக்கும், ஐயுற வேண்டாம் ஒன்றும் சந்தேகமே வேணாம் வரம் பெறுவார் கண்டிப்பாக வரம் கிடைக்கும் என்று அந்த பதிகம் சொன்னதால் அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினார்கள். அப்படி பிறந்த குழந்தைதான் சந்தான குரவர்களில் முதல்வராகிய சிவஞான போதம் என்கிற அற்புதமான நூலை நமக்கு கொடுத்த மெய்கண்டார்.
இந்த பதிகத்தை பாடினால் நல்ல மக்கள் பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. இதுதான் பதிகங்களும் அவற்றுக்கான பலன்களும். அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு, என்ன மாதிரியான தேவைகளுக்கு என்னென்ன பதிகங்களை சொல்லலாம் என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 7027001 சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.